டோக்கன் வாங்காம விட மாட்டான் இந்த ராஜபாண்டி. நாம எங்க போறான்? ஏல பாண்டி, எங்கலாம் போற? நல்ல கேள்வி கேக்குறீல. நீங்க சொர்க்கத்துக்கு போண்டாமா? போகணும். அப்ப இங்க உட்கார்ந்திருக்கியா? எங்கடா போ சொல்ற? நம்ம ஊருக்கு மூணு ஏஞ்சல் வந்திருக்காங்களா? அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு டோக்கன் கொடுக்காங்களா? அப்படியா? என்னது சொர்க்கத்துக்கு டோக்கனா? லூசு பயல. ஹலோ, எனக்கு டாஸ்மாக்கு டோக்கன் கிடைக்குமா? போங்கடா போங்க, எனக்கு டாஸ்மாக் தான் சொர்க்கம். பாய உள்ள அடிச்சுட்டு போறான், நான் போறேன். இவ வீட்ல என்ன பாடா படுத்துறாள? இவ பரலோகத்துக்கே வர வேண்டாம், அங்க வந்தாலும் நம்மள பாடா படுத்திருவா. ஆமா, இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு டோக்கன் கொடுக்காங்களாமே. எங்க சார்? இங்கதான் முன்னாடி. பார்த்து பேச மாட்டியலோ? இங்க நிக்கிற நாங்களாம் பைத்தியக்காரங்களா? போல பின்னால இடம் கூட கொடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் எங்க டோக்கன் கிடைக்க போகுது? கண்ணாடி போட்ட பெரிய ஆளா? பின்னாடி போல. ஆமா, உங்க வைஃப கூட்டு வரல? எதுக்கு? சும்மா இரு, பரலோகத்திலேயாவது நான் நிம்மதியா இருக்கேன். என்ன தசமராஜ், என்ன முந்திக்கிட்டு போனீங்களா? டோக்கன் வாங்குனீங்களா? இல்லப்பா, தசம பாகம் கொடுத்தா மட்டும் போதாதான். பின்ன பாவங்களை விட்டும் மனம் திரும்பணுமா? இது வேறையா? உங்க பேரு? என் பேரு உபவாசமணி. வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் இருப்பேன். ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும், வேணா கேட்டு பாருங்க. உபவாசம் இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது. இவர் ஊரு ஊரா சொல்லிடுவாரு. ஆமா, போன வாரம் என்கிட்ட கூட சொன்னாரு. நீங்க மனுஷங்களுக்கு தெரியற மாதிரி உபவாசம் இருந்திருக்கீங்க. அடுத்து உங்க பாவங்களை விட்டு நீங்க மனம் திரும்பல. மனம் திரும்பிட்டு வாங்க. உங்க பேரு? சுவிசேஷராஜ். ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். உங்களை ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லலையே. ஊழியங்கிறது இறைப்பணி, அதை இறைவன் சொல்லிதான் செய்யணும். அதுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் சொல்றத செய்யணும். நீங்க இன்னும் உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பவே இல்லையே. கரெக்ட்டா சொல்றாங்களே, போய் மனம் திரும்பிட்டு வாங்க. உங்க பேரு? ஐ அம் நல்லபுத்து. நான் என் ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு, நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா? நீங்க நல்லது செய்யறது உண்மைதான், ஆனா நீங்க இன்னும் உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பலையே. ஊர் உலகத்துல எல்லாம் மனம் திரும்பிட்டா இருக்கா? அப்படி இல்ல, நீங்க பரலோகத்துக்கு போனோம்னா நீங்க மனம் திரும்பணும். போங்க, நீங்கள உங்க பரலோகமும். ஆமா, போற எல்லாருமே திரும்பி வர மாதிரி இருக்க, நமக்கு எப்படினே? அதத்தான் நானும் யோசித்துக்கிட்டு இருக்கேன். சுடுறா சுடுறா. ஏப்பா நீ தான் இல்ல, விட்டுருங்க. ஏல ஏல, அவன் கேம் விளையாடுறான். ஓ, கேமா? நானும் ஏதோ தீவிரவாதிகள் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்படியே தீவிரவாதி வந்தாலும் உன்னையால சுட போறா. நீ ஏன் ஒரு வெட்டி? என்னக்கா, டோக்கன் கிடைக்கலையா? எனக்குலாம் கொடுக்க மாட்டாங்களாம். எதுக்கு? நீங்க தான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவியா, மணிக்கணக்கா பைபிள் வாசிப்பீல. ஆனா வீட்ல மத்த நேரத்துல சினிமா சீரியல் பார்ப்பேன், கொஞ்சம் மினுக்குவே. ஓஹோ, அதை விட்டு மனம் திரும்பணுமா? ஆமா, சினிமா பாக்குறது தப்பு இல்லன்னு சில ஊழியக்காரங்க சொல்றாங்கல்ல. அதாவது சினிமா சீரியல்ல நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் மற்ற காரியங்கள் வேதத்துக்கு புறம்பா இருக்கான், அதனால பார்க்க கூடாதான். ஓஹோ, அப்ப நமக்கு டோக்கன் இல்ல. ஆமா, என்ன செய்யறது? வீட்டுக்கு போண்டிதான். சரி, வந்தது வந்துட்டோம், ஒரு ட்ரை பண்ணிட்டு போயிருவோம். இங்க என்ன வேலைக்கு இன்டர்வியூ வைக்காக? உங்க பேரு? என் பேரு டபுள் சிங். வித்தியாசமான பேரா இருக்கு. வெளியில நல்லவமாய் காட்டிக்கிடுவேன், ஆனா அந்தரங்கத்துல பாவம் பண்றேன். ஆனா திருந்திருவேன், எனக்கு டோக்கன் தாங்களே. நீங்க போய் மனம் திரும்பிட்டு வாங்க. நான்
நான் மட்டுமே அப்படி இருக்கேன். உலகத்துல ஒரு கூட்டமே அப்படி தான் இருக்கு. இவரு திருந்தே மாட்டானோ போலயே. மொறச்சா நாங்க பயந்துருவோமா? உங்க பேர் என்னமா? பேரை சொல்றதுக்கு முன்னாடி அங்க ஃப்ரீயா என் பாய்ஃப்ரெண்ட் கூட சாட் பண்ண முடியுமா? ரவுண்ட் அடிக்க முடியுமா? இல்லையா? பரவால, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பேர் ராணி, டோக்கன் தாங்க. உங்களுக்கு டோக்கன் இல்ல, போய் உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நேசிங்க, அதுக்கப்புறம் வாங்க. உங்க பேரு? அன்புராஜ். ஆண்டவரே, பாவியா என் மேல் கிருபையா இருமையா. இந்தாங்க இந்தாங்க. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போயிருவேன். எல்லாம் சரிதான், ஆனா நீங்க உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பலையே. பாவங்களை விடுறதுக்கு மனசு இல்லையே. பாவத்துல கிடைக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது இல்ல, பரலோக சந்தோஷம் தான் நிரந்தரமானது. நீங்க போய் மனம் திரும்பிட்டு வாங்க, அப்பதான் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். இல்லன்னா நரகம் தான். நரகம் வேதனையுள்ள இடம். என் பேரு கோகிலா. நீங்க உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கீங்க. மிகவும் சிறியவராகி ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. புத்தி உள்ள ஸ்திரீயா வாழ்ந்திருக்கீங்க. தேவனுக்கும் உங்க கணவருக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. இந்தாங்க இந்தாங்க. உங்க பேரு? என் பேரு ஆபிரகாம். நீங்க போய் உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பிட்டு வாங்க. என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா சொர்க்கத்துக்கு போலான்னு பாத்தியலோ, வீட்டுக்குள்ள கோட வச்சிடாதீங்கடா. நரகம் தானே? ஐயோ, நரகத்துல அக்னியும் கந்தகம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நான் நரகத்துக்கு தான் போவேனா? வேணா 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 வேணா. நாள்ல ஜீவ புஸ்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கும். அதுல பேர் எழுதப்படலனா அக்னி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஜபஸ், சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா. நீ நிறைய பாவம் பண்ற. நீ இப்படியே பாவத்தோட இறந்துட்டா இல்லனா இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவர் வந்துட்டா உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாது. அதனால திரும்பிடா, காலம் தாழ்த்திராத. உனக்காகத்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேடா, நான் உடனே மனம் திரும்புறேன். நான் பரலோகத்துக்கு போகணும்டா, நரகத்துக்கு போயிடக்கூடாது.